அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். சார், இப்போ குரு பலன்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னதான் தனிப்பட்ட மனிதர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நாட்டை ஆளக்கூடிய நபர் அவருடைய பலன் எப்படி இருக்கு, அவரை சார்ந்து வந்துட்டு ஒவ்வொரு வீட்டு மக்களுடைய பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் உயரும் இல்லையா? ஸோ அவரை பத்தி சொல்லுங்களேன், அவருக்கு எப்படி இருக்கு பலன்கிறத சொல்லுங்களேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஆதன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பார்க்கும்போது ஒரு வீட்டாளக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டாளக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று சூரியன், அடுத்தது செவ்வாய், அதுக்கும் மேலே குரு. நல்ல இடம் பிடிக்கணும், நல்ல மனசில் வந்து இடம் பிடிக்கணும், எல்லாருடைய மனசில் இடம் பிடிக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். அதில் பொதுவாக பார்க்கும்பொழுது சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் தான் அரசியலுக்கான ஒரு கிரகம்னு சொல்லுவோம். ஆர் ஒரு வீட்டாளக்கூடிய அவங்கவுங்க லெவலில் டிபார்ட்மெண்டல் ஹெட்டாக இருக்கலாம், ஒரு வீட்டில் தலைவராக இருக்கலாம், ஒரு முதன்மை பெற்றவராக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரக காரகத்துவம் ரொம்ப முக்கியம். அதுலேயுமே அந்த கலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். அந்த ஐந்தாம் பாவத்தில் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சூரியனாகவோ செவ்வாயாகவோ தொடர்பு பெறும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நாடாடக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் எந்த அளவுக்கு வலுவோ அதே மாதிரி கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் இதையோட அதிக சூக்மத்தோட அதிக வீரியத்தோட வேலை செய்யும். எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனியும் விராட் கோலியும் எடுத்துட்டேன்லாம், இல்லை டெண்டுல்கரையும் எடுத்துட்டேன்லாம், இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டைலே டிஃப்ரெண்ட். ஆனால் தோனி பண்ணும்பொழுது அது வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நான் வந்து ப்ரோ தோனி இல்லை எகெயின்ஸ்ட் விராட் கோலின்னே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க விளையாட தெரியும், ஆனால் சூக்மமாக இந்த இடத்துல தேர்ட் அம்பையர் சொல்லணும் அப்படின்னு கை காட்டினார்னா 100% அது அவுட்டு தான் கன்ஃபார்ம். நிறைய இடத்துல நம்ம ட்ரோலாகவும் பார்த்துருப்போம், அந்த இதில் தோனியை பற்றி புகழ்ந்து பேசுகிறதும் பார்ப்போம். ரீசனுன்னா அவருக்கு வந்து கேதுவோடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். சேம் கான்செப்ட், அந்த கேதுவோடைய ஆளுமை அப்படிங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே ஒரு அம்சத்தில் ஐந்தாம் பாவத்தில் நின்ற உபநட்சத்திரமாக இருக்கிறது. ஸோ நிறையா பேர் நிறையா ஜோதிடர்கள் நிறைய என்ன சொன்னாங்கன்னா பாசிபிளி இவர் வந்து ஒரு பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்கிறது நிறையா கருத்துக்கள் இருந்தது. ஆனால் பொதுவாகவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் சொல்லும்பொழுதும் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னோம்னா வம்ச வம்சமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து தான் முதலமைச்சராக திரு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதன்படி பார்க்கும் பொழுதும் சூரியன் கேது 11ஆம் பாவம் இந்த மூணு பாவங்களுமே பயங்கர ஸ்ட்ராங்காக அவருக்கு இருக்குது. ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி இருக்கும் பொழுது யாரை வேணால் கட்டி ஆழக்கூடிய அளவுக்கு அவருக்கு அம்சம் இருக்குது. லாஸ்ட் ஒரு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அவருடைய சார்ட்டையும் இப்போ இருக்கக்கூடிய சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணோன்னா நிறையா விஷயங்களில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. அதே மாதிரி மக்கள் சப்போர்ட் ஆதரவு அப்படிங்கிறது பெருகின்னு இருக்குன்னு சொல்லலாம் டே பை டே. சி பொதுவாக பார்க்கலாம், இப்போ குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் எடுத்துட்டோம்னா மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம், 20ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பெயர்ச்சி அடைகிறது. ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 11ஆம் இடம், அது ஆனால் சனியுடைய வீடு. சனி அப்படிங்கிறது கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படக்கூடிய நபர்கள், கடைநிலை ஊழியன், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்க போகிறது. சரி, இதை நம்ம இப்படியே கிராஸ் வெரிஃபை பண்ணி கம்பேர் பண்ணோம். அதனால தான் இப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பயங்கரமான ஒரு ரிசர்வேஷன், திடீர்னு அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனியோடைய வீடாக இருக்கிறோம். அந்த சனி எண்ணெய்க்கு காரகன், இரும்புக்கு காரகன், கோல் அப்படிங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அதுக்கு காரகன். ஸோ நீங்கள் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா குரு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த எண்ணெயோடைய விலையை குறைச்சாங்க. அட் தி சேம் டைம் இப்போ ரீசெண்டாக கலால் வரியும் மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே குறைச்சாங்க. திஸ் இஸ் அ ரீசன் ஃபார் குரு பயிற்சி. குரு பயிற்சியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு நடந்திருக்கு, நம்ம மக்களுக்கு நடந்திருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது இவங்களுக்கு, அதாவது மக்களுக்கு சார்ந்த நிறைய சலுகைகள் அடுத்த 6 மாதத்தில் குவிய போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஜாதத்தின் பிரகாரம் அது ரொம்ப பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய அளவில் சன்மானம் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரஸ்பெக்டிவ்னே சொல்லலாம்.
மீன ராசிக்கு எப்போ குரு வரை போல, அதாவது ஏப்ரல் 14 தேதி கண்டிப்பாக குரு உங்களுக்கு மீனத்துக்கு வரப்போகிறார். மீனத்துக்கு வந்த உடனே இந்நாள் வரை கஷ்டப்படக்கூடிய எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அருமையான சலுகைகள் கிடைக்க போகிறது. ரிசர்வேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கான விஷயங்களில் நிறையா சலுகைகள் கொடுக்குறக்கும் இந்தவருடைய ஜாதகத்தின் அம்சத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு அமோகமான சலுகைகள் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. ஏன்னா இவருடைய தாட் இது பிரகாரம் பார்க்கும்பொழுது சுக்கரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து நின்று உபநக்ஷத்திரமாகவும் லக்னத்தை சார்ந்திருக்கிறது, அதே மாதிரி 11 பாவத்தையும் சார்ந்திருக்கிறது. எப்போ வந்து இவர் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ சப்போர்ட் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக இவர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். அதனால தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களால் இவ்வளோ பெரிய விஷயங்கள், அவங்கனால நிறைய விஷயங்கள் இவரோட ஜாதகத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பொதுவாகவே பார்க்கும் பொழுது 12 பாவங்கள் இருக்கும். அந்த 12 பாவங்களில் ரொம்ப முக்கியமான பாவம்னா 5 பாவம், 9 பாவம். 5 பாவம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை சார்ந்த, பூர்வ புண்ணியத்தையே சார்ந்த. இவர் முன்ஜென்மத்தில் மிகப்பெரிய அளவில் ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமீன்தார் லெவலில், ஒரு பெரிய தாசில்தார் லெவல்லையோ இப்போ இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு சொல்கிறேன், ஆறு ஒரு பெரிய நாட்டாளக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார். அது சார்ந்த புண்ணியங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால மறுபடியும் பகவான் வந்து அந்த கர்மா பிரகாரம் மறுபடியும் இவருக்கு அதே மாதிரி ஒரு தொழிலை கொடுத்தனுக்கான்னு சொல்லலாம். ஒரு ஒரு நிறுவனத்தையோ ஒரு ஸ்டேட் லெவலில் பெரிய அளவுக்கு உட்காரக்கூடிய அம்சங்கள் இந்த ஜாதகத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே 5 பாவத்துக்குரிய இன்னொரு காரகன் பார்க்கும்போது புத்திரஸ்தானமும் சொல்லலாம், குழந்தைகள் ஸ்தானம். ஸோ அதனுடைய அம்சம் அடுத்து இந்த 12 பாவங்களுடைய விரிவாகம் இவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது 6 பாவங்கள் அவங்க அப்பாவுடைய 3 தலைமுறைகள், 6 பாவங்கள் அவங்க அம்மாவுடைய 3 தலைமுறைகள். ஸோ இரண்டும் கலந்த கலவையாகவே இந்த 12 பாவங்கள் இருக்கும் அவர் ஜாதகத்தில். ஸோ அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது அவங்க குழந்தைகள் வம்ச வம்சமாக இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க, இல்லை அடுத்து வரக்கூடிய இன்பநிதியாக எடுத்துங்க, யாரை வேணால் எடுத்துங்க, எல்லாமே கேதுவுடைய ஆதிக்கத்துலன்னு இருக்குது. செவ்வாயோடைய ஆதித்யத்தில் கண்டிப்பாக இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள ஜாதகத்தில் பார்க்கல, ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது எடுத்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய அம்சங்கள்ங்கிறது வம்ச வம்சமாக தொடரப்போகிறதுன்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவர் இன்பநிதி வந்து ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள்ங்கிறது ரீசன் அது தான். இந்த கேதுங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கும் பயங்கரமான காரகத்துவம். அதே மாதிரி இவரோட இன்டூ 3 times or 4 times புகழ் வாயக்கூடிய ஒரு அருமையான ஒரு அம்சத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஜாதகத்துலேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் ஜாதகத்தின் பிரகாரம் நம்ம செக் பண்ணும்பொழுது 5 பாவத்தையும் 7 பாவத்தையும் 9 பாவத்தையும் செக் பண்ணும்பொழுது அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது. அதனால் ஏகப்பட்ட புகழ் வாய்ந்த அம்சங்கள் அடுத்த 2.5 வருஷத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 2023 பிற்பகுதியில் உடல்நிலை சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம், அதை அவர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அது பிரகாரம் அடுத்த 2 வருஷமும் 3 வருஷமுமே ரொம்ப சூப்பராக போகக்கூடிய வாய்ப்புகள் திரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம்.